ஈரானோட பிரசிடண்டாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. நேற்றைய தினம் ஈரானோட பிரசிடன்ட் ஹெலிகாப்டர் மூலம் அசர்பைஜானுக்கு விசிட் பண்ணி இருந்தார். ஏனென்றால் அசர்பைஜானில் ஈரானோட முதலீட்டில் ஒரு டேம் ஆனது கட்டப்பட்டிருந்தது. அதனை ஓப்பன் செய்வதற்காண்டி தான் இவர் விசிட் பண்ணி இருந்தார். இப்படி விசிட் பண்ணி அந்த டேமை ஓப்பன் பண்ணின பிறகு அதே ஹெலிகாப்டரில் மறுபடியும் ஈரானுக்கு புறப்பட்டு இருந்தார். இப்படி வருகின்ற வழியில் தான் மோசமான வெதர் காரணமாக இவர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் ஆனது காணாமல் போயிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த ஹெலிகாப்டரை மீட்பு நடவடிக்கையில் ஈரானோட அரசாங்கமானது அசுர வேகத்தில் செய்யப்பட்டார்கள் என்றே சொல்ல முடியும். அதிலே முக்கியமாக ஈரானோட அரசாங்கம் மட்டுமில்லாமல் ஈரானோட ராணுவமாக இருக்கட்டும், ஈரானோட மீட்பு படையினராக இருக்கட்டும், அனைவருமே பிரசிடண்டை கண்டுபிடிப்பதற்காண்டி தங்களுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். பட் அங்கே வெதரானது ரொம்ப மோசமாக இருந்தபடியால் பனிமூட்டமானது ரொம்ப மோசமாக இருந்தது, குளிர் ரொம்ப மோசமாக இருந்தது என்றே சொல்ல முடியும். இப்படி இந்த குளிரானது மோசமாக இருந்தபடியால் அவர்களால் உடனடியாக அந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க முடியலை. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பியிருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய தலைவர் ஒரு வரும் ஒரு ஹெலிகாப்டரில் மட்டும்தான் போயிருக்கிறாரா, அவர்களுக்கு பாதுகாப்பு எதுவுமே கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பியிருக்கும். இந்த ஹெலிகாப்டரை பாதுகாப்பதற்காண்டி, அதாவது ஈரானோட பிரசிடென்ட் போன ஹெலிகாப்டரை பாதுகாப்பதற்காண்டி அதோட இரண்டு ஹெலிகாப்டர்கள் போயிருக்கு. பட் அந்த இரண்டு ஹெலிகாப்டர்களுமே சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு. இந்த ஈரானோட பிரசிடண்டோட ஹெலிகாப்டர் மட்டும்தான் காணாமல் போயிருந்தது. இந்த செய்தியானது வெளிவந்த உடனே, அதாவது ஈரானோட பிரசிடண்ட் போன ஹெலிகாப்டரானது காணாமல் போயிருக்கின்ற செய்தியானது வெளிவந்த உடனே உலக நாடுகள் ஈரானுக்கான சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பித்திருந்தார்கள். நிறைய உலக நாடுகள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஈரானுக்கு எங்களுடைய முழுமையான சப்போர்ட்டானது இருக்கும் என்றும், ஈரானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம், ஈரானில் நடக்கின்ற விஷயங்களை நாங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கோம் என்று உலக நாடுகள் சொல்லியிருந்தார்கள். தனித்தனியாக உலக நாடுகள் என்ன கருத்தை தெரிவித்தார்கள் என்பதை நான் இதில் சொல்லல, அனைத்து நாடுகளும் சொன்ன கருத்துக்களை பொதுவாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதே நேரத்தில் ஈரான் சைட்டில் இருந்து துருக்கிட்ட கெல்ப்பை கேட்டிருந்தார்கள். அதாவது துருக்கிட்ட இருக்கின்ற நைட் விசன் அடங்கிய ட்ரோன்களை கெல்ப்புக்கு அனுப்பும்படி கேட்டிருந்தார்கள். அதன்படி துருக்கியின் தங்கள்கிட்ட இருக்கிற நைட் விசன் அடங்கிய ட்ரோன்களை ஈரானுக்கு அனுப்புவது மட்டுமில்லாமல் மீட்பு படையினரையும் அவர்களோடு சேர்த்து ஈரானுக்கு அனுப்பியிருந்தார்கள். இதே நேரத்தில் ரஷ்யா தரப்பில் இருந்தும் தங்களுடைய தலைசிறந்த மீட்பு படையினரை ஈரானுக்கு உடனடியாக அனுப்பி வைத்திருந்தார்கள். இப்படி நிறைய பேர் அந்த பிரசிடண்டோட ஹெலிகாப்டரை கண்டுபிடிப்பதற்காண்டி தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல முடியும். இதில் இவர்களுக்கு இருந்த கெட்ட செய்தி என்னவென்றால் வெதர் ஆனது ரொம்ப மோசமாக இருந்தது, அதாவது புகை மூட்டமானது ரொம்ப மோசமாக இருந்தபடியால் இவர்களால் ஈஸியாக இந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க முடியலை. கிட்டத்தட்ட 15 மணித்தளங்களுக்கு மேலே கஷ்டப்பட்டு முயற்சி செய்துதான் இன்றைய தினம் காலையில் விபத்துக்குள்ளான இந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அந்த ஹெலிகாப்டரானது, அதாவது ஈரானோட பிரசிடண்டாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டரானது கிராஷ் லேண்ட் ஆகி தீப்பிடி செறிஞ்சு கரிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால் அதில் பயணம் செய்த ஈரானோட பிரசிடண்டாக இருக்கட்டும், ஈரானோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், மற்ற குரு மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவர்கள் உயிரோடு இல்லை என்ற செய்தியிலானது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதனை ஈரான் சைட்டிலேருந்து இன்னுமே ஒஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் அந்த கிராஷ் லேண்ட் ஆன ஹெலிகாப்டரை பார்க்கும்போது அதில் பயணம் செய்தவர்கள் உயிர் பிழைத்திருக்க மாட்டார்கள் என்பது சாதாரணமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதனால தான் நிறைய செய்தி ஊடகங்கள் ஈரானோட பிரசிடன்ட் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியில் வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது உறுதியான செய்தியாக மாறிக்கொண்டிருக்கென்றே சொல்ல முடியும். நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற டைம் வரையுமே ஈரான் சைட்டில் இருந்து ஒஃபீஸியலாக இந்த செய்தியிலுமே வெளியே வரையல. பட் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற டைமில் ஈரான் சைட்டில் இருந்து இதனை ஒஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. சரி, அப்படி என்றால் ஈரானோட அடுத்த கட்டம் என்ன, அடுத்த நிலையானது என்ன என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பியிருக்கும். இதற்கான பதிலானது ஈரானோட துணை பிரசிடன்ட் ஈரானோட பிரசிடண்டாக பதவியேற்பர். இவர் பதவியேற்று 50 நாட்களுக்கு இல்லையே மறுபடியும் ஈரானில் பிரசிடன்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெற்று அதில் தெரிவு செய்யப்படுகின்ற நபர் தான் ஈரானோட புதிய பிரசிடண்டாக இருப்பார். ஆகவே இப்போது இருக்கிற துணை பிரசிடன்ட் 50 நாட்களுக்கு மட்டும்தான் ஈரானோட பிரசிடண்டாக இருப்பார். இதே நேரத்தில் அனைவருக்கும் இன்னும் ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கும், இது உண்மையிலே விபத்து தானா அல்லது கொலியா என்று. எனக்கு இந்த கேள்வியானது எழும்புவதற்கான காரணமே இந்த ஈரானோட பிரசிடண்டாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்புக்காண்டி போயிருந்தது. பட் அந்த இரண்டு ஹெலிகாப்டர்களுமே பாதுகாப்பாக சேஃப் லேண்ட் ஆகிவிட்டது. ஆனால் ஈரானோட பிரசிடண்டாக இருக்கிற இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் மட்டும்தான் விபத்துக்குள்ளாகி இருக்கு. இதில் இருந்துதான் இது உண்மையிலேயே விபத்து தானா அல்லது கொலியான்ற ஒரு சந்தேகமானது எழும்பியிருக்கின்றது. அப்படி வெதர் பேட் வெதர் காரணமாக விபத்துக்குள்ளாகி இருந்தாலும் முன்னுக்கு பின்னுக்கு போன ஹெலிகாப்டர்களும் விபத்துக்குள்ளாகி இருக்கத்தானே வேணும். பட் அந்த ஹெலிகாப்டர்கள் சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு, ஈரானோட பிரசிடன்ட் பயணம் செய்த ஹெலிகாப்டர் மட்டும்தான் அங்கே விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இதனால தான் இது விபத்தாக இருக்குமா அல்லது கொலியாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகமானது பலன் மத்தியில் எழும்பியிருக்கு. எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எனக்கு இந்த கேள்வியும் எழும்பி இருக்கு. இதே நேரத்தில் இது கொலியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றே சொல்ல முடியும். அதிலே முக்கியமாக இஸ்ரேல் மேலே தான் சந்தேகமானது எழும்பியிருக்கு. இஸ்ரேலோட உளவு அமைப்பாக இருக்கின்ற மொசாட் மேலே தான் சந்தேகமானது எழும்பி இருக்கின்றது. ஏனென்றால் கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் ஈரானானது இஸ்ரேலுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இது இஸ்ரேலுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்தது என்றே சொல்ல முடியும். இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை
ஏற்படுத்தி இருந்தது. இப்படி இருக்கையில் தான் இதற்கு பழிவாங்கணும் என்றதுக்காண்டி இஸ்ரேலை ஈரானோட பிரசிடண்டை கொலை பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றே சொல்ல முடியும். இதே நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அசர்பைஜான் ஆனது இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் அசர்பைஜானில் தங்களுடைய உளவு அமைப்புகளினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் அசர்பைஜானில் இருந்துதான் ஈரானுக்கு எதிரான பலவிதமான ட்ரோன் தாக்குதலை செய்திருந்தார்கள். இப்படிக்கான தடவை இடம்பெற்றிருக்கு. அதுவும் இந்த இஸ்ரேல் பாலசின் போரானது ஆரம்பிக்கக்கு முன்னம் அசர்பைஜானில் இருந்துதான் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான பல தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் நீங்கள் ஒரு குறிப்பாக ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஈரானோட ட்ரோன் தொழிற்சாலை மீது ஒரு ட்ரோன் தாக்குதலானது இடம்பெற்றதென்று. அதுவும் ரஷ்ய உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போது ஈரான் தரப்பிலிருந்து என்ன சொன்னார்கள், அசர்பைஜானில் இருந்துதான் இந்த ட்ரோன் ஆனது வந்திருக்கு, அசர்பைஜானில் இருந்து இஸ்ரேல் தான் இந்த ட்ரோனை அனுப்பியிருக்கிறார்கள் என்று ஈரான் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் தான் ஈரானோட பிரசிடண்டாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் அசர்பைஜானுக்கு விசிட் பண்ணியிருந்தார். அப்படி விசிட் பண்ணி மறுபடியும் ஈரானுக்கு வரும்போது தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கு. ஆகவே இதன் மூலம் இது விபத்தாக இருக்குமா அல்லது கொலியாக இருக்குமா என்ற சந்தேகமானது வலுப்பெற்றிருக்கு என்று சொல்ல முடியும். இதே நேரத்தில் அசர்பைஜானில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேலோட உளவு அமைப்பான மொசாட்டானது ஈரானோட பிரசிடண்டை கொலை பண்ணுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதனை நான் 100% அடித்து சொல்லல, இதற்கான சந்தேகமானது எழும்பியிருக்கு என்பதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துகிற வகையில் இந்த விபத்தானது இடம்பெறக்கு முன்னமே இஸ்ரேலோட வார்ட்ரூம் என்ற ட்விட்டர் அக்கௌண்டானது அந்த தங்களுடைய அக்கௌண்டில் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் படத்தை ட்வீட்டாக போட்டிருந்தார்கள். இதனால தான் இந்த சந்தேகமானது ரொம்ப வலுப்பெற்றிருக்கு என்றே சொல்ல முடியும். ஆகவே இது விபத்தா கொலையா என்ற ஒரு கேள்வியானது இப்போது பலர் மத்தியில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இது கொலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் இது விபத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஈரான் சைட்டில் இருந்து இதனை ஒபீசியலாக இதில் எது நடந்தது என்பதை ஒபீசியலாக சொல்லும் வரையும் எங்களுக்கு வரும் சந்தேகம் மட்டும்தான் இருக்கும். ஈரான் சைட்டில் இருந்து இப்ராஹிம் ரைசி அவர்கள் விபத்தின் மூலம் இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பதை பற்றி ஒபீசியலாக சொல்லும் போதுதான் எங்களுக்கு இருக்கிற குழப்பத்துக்கு தீர்வானது கிடைக்கும். இதே நேரத்தில் இது கொலையாக இருந்தால் அடுத்து என்ன நடக்கும், இது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போரை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நாடு, மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருக்கின்ற நாடு தான் ஈரான். இப்படி இருக்கையில் ஈரானோட பிரசிடண்டை கொலை செய்யப்பட்டார் என்றால் அவரை யார் கொலை செய்தார்களோ அந்த நாட்டுக்கு எதிராக ஈரானானது போரை செய்வார்கள். ஆகவே இஸ்ரேலானது இந்த கொலையை செய்திருந்தார்கள் என்றால், இது கொலையாக இருந்து இதனை இஸ்ரேலானது செய்திருந்தார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டிப்பாக ஈரானானது போரை செய்வார்கள். அது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போரை ஏற்படுத்தும். ஆகவே ஈரானோட பிரசிடண்டாக இருக்கிற இப்ராஹிம் ரைசி அவர்கள் இறந்திருப்பது ஈரானுக்குள்ளேயும் உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதே நேரத்தில் ஈரானோட பிரசிடண்டாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்ததை மேற்குலக நாடுகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. முக்கியமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக இணைந்து இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஈரானுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஈரானை பிளவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏனென்றால் ஈரானுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனைகள் ஏற்படும் போதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இருக்கிற தலைவலியானது குறைய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளுமே ஈரானானது ஏதாவது செய்து விடுவார்களோ என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப பயந்து கொண்டு இருந்தார்கள். பட் ஈரானுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனையில் ஏற்படுத்தினால் ஈரானோட அரசாங்கம் உள்நாட்டு பிரச்சனையில் தான் அதிக கவனத்தை செலுத்துவார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார்கள். இதனால் ஈரானுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனையில் ஏற்படுத்துவதற்காண்டி இந்த சந்தர்ப்பத்தை மேற்குலக நாடுகள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆகவே நாங்கள் இப்போது இந்த வீடியோவோட இன்றைக்கு வந்துட்டோம். இந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த ஈரானோட பிரசிடண்டாக இருக்கிற இப்ராஹிம் ரைசி அவர்களாக இருக்கட்டும், ஈரானோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், மற்ற குரு மெம்பர்ஸ் ஆக இருக்கட்டும், அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையணும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த செய்தியானது ஈரானோட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பகரமான செய்தியாக இருக்கு. இப்போது ஈரானே மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஆகவே கூடிய சீக்கிரமே இந்த துன்ப செய்தியில் இருந்து அவர்கள் மீண்டு வரணும் என்றதுக்காண்டியும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.